கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் போன ஞாயிற்றுக்கிழமை துவங்கின அதே தலைப்பிலே இந்த காலை வெளியிலும் தியானிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய நிலையான அன்பு, தேவனுடைய நிலையான அன்பு. அநேக சமயங்களிலே நம்முடைய அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறுகிறதே இல்லை, மாறாத அன்பு. ஆண்டவர் சொன்னாரே, அனாதி சிநேகத்தாலே நான் உங்களை சிநேகித்தேன். ஆமே. ஆகவே அடுத்த சில நிமிஷங்களுக்கு தேவனுடைய நிலையான அன்பை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எடுத்து வாசிக்கலாம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:14 20 வரைக்கும் வாசிக்க கேட்போம். வேதாகமத்தை திறந்து வாசிக்கப்படுகிற வார்த்தைகளை உங்களை பரிசுத்த வேதாகமத்திலே பின்பற்றி வாருங்கள். தானியேலுக்கு அடுத்த புத்தகம் தான் ஓசியா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:14-20 வாசி. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை, உண்மையாய் நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் யூதர்கள் ஆண்டவராக இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். மேசியா வர வேண்டும் என்று அந்த புலம்பலின் பதிலுக்கு முன்பாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிரிதான கிருபையினாலே புறஜாதிகளாக இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றி இன்றைக்கு நம்முடைய மனபலன் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு. யூதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளவில்லை. கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் மறந்து போன. ஆவிக்குரிய ரீதியை சொல்ல வேண்டுமானால் இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தெளிவாய் வாசித்து பார்ப்பதென்றால் ஆண்டவர் இஸ்ரவேலை எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு உண்மையில்லாத கணவனுக்கு உண்மையில்லாத ஒரு மனைவியை போல இஸ்ரவேலை கர்த்தர் பார்க்கிறார். ஆகிலும் கர்த்தர் சொல்றாரு, என்னோட அன்பு மாறுவதில்லை. ஆமே. உன்னுடைய அன்பு மாறிவிட்டது, ஆனால் நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் பல விதத்திலும்
இஸ்ரவேலுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த ஓசியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா தெரியும், சில இடங்களிலே கத்தர் மன்றாடுகிறதை பார்க்க முடியும், சில இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கிறதை பார்க்க முடியும், இன்னும் மற்ற சில இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை கொடுத்து பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த காரியங்களை ஏன் கத்தர் செய்கிறார் என்றால், இஸ்ரேல் மேலே வைத்த தேவனுடைய நிலையான அன்புதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்கு தத்தத்தின் வார்த்தைகளிலே மூன்று விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இஸ்ரேலுக்கு சொல்கிறார். அது நமக்கும் பொருந்தும், காரணம் நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கிறோம். மூன்று ஆசீர்வாதங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தின் வார்த்தைகளிலே மூன்று விதமான ஆசீர்வாதங்கள். முதலாவது தேவனுடைய கிருபை, இதைதான் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம், தேவனுடைய கிருபை. ரெண்டாவது தேவனுடைய ஈவு. மூன்றாவது தேவனுடைய ஆளுகை. முதலாவது தேவனுடைய கிருபையை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம், அதே சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ரெண்டாவது குறிப்பு கடந்து போவோம். இரண்டாம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். ஓசியா 2:14 வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி, இதோ நான் அவளுக்கு இஸ்ரேலுக்கு நயம் காட்டி, அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய், அவளை வனாந்திரத்தில், இஸ்ரேல் சொல்லும் போது அவள்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏன் கேட்டீங்கன்னா இஸ்ரேலை கத்தர் மனவாட்டியா தான் பார்க்கணும், மனவாட்டியா தான், அவர் தான் ஆத்மா மனவாளன். இன்றைக்கு ஒரு தவறான கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது, அது என்னவென்றால் இஸ்ரேலுக்கு பதிலாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை தெரிந்து கொண்டார் என்று சிலர் போதிக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரேல் ஆண்டவர் தள்ளி வைத்துவிட்டு இஸ்ரேல் ஆண்டவராக இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடினாலே ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிட்டு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சிலர் பிரசங்கிக்கிறத நான் கேட்கிறேன். தவறான பிரசங்கம். சபைன்னு சொல்லும்போது அதை யாரை காட்டுகிறது என்றால், புறஜாதிகளாக இருந்த நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையிலே இஸ்ரேலும் உட்பட்டு இருக்கிறது, யூதர்களும் இஸ்ரேலும் புறஜாதிகள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் சேர்ந்துதான் ஆண்டவராய் இயேசுவோட சபையாய் இருக்கிறது. யாரும் தவறா நினைக்க கூடாது, ஆண்டவர் இஸ்ரேலை வேணாம்னு ஒதுக்கிட்டு சபையை இன்னைக்கு தெரிந்து கொண்டார் யாரா பிரசங்கம் பண்ணா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்கிறார்கள், அது தவறான ஒரு போதனை. சபைக்குள்ளே இஸ்ரேலரும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் சேர்ந்துதான் புதிய ஏற்பாட்டு சபை. ஆண்டவர் இஸ்ரேலை ஒரு நாளும் புறக்கணிக்கிறது இல்லை, இதுதான் சத்தியம். ஆமே, பல விதத்திலும் இன்னைக்கு இஸ்ரேலோடு கூட கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இஸ்ரேலில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். பல விதத்திலும் ஆண்டவர் இஸ்ரேலை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், இஸ்ரேல் ஆண்டவரை பார்த்து நீதானுடைய மனவாளன், நீதானுடைய மேசியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது தேவனுடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி, இஸ்ரேலுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு கூட பட்சமாய் பேசுவேன். நம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விஷயம் நம் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது நம்மை அவரிடமாய் கிட்டி சேர்க்கிற முயற்சியை யார் எடுக்கிறது என்றால், நீங்களும் நானும் எடுக்கப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தான் அதை எடுக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? அனுபவ ரீதியாக நான் பேசுவேன், ஒவ்வொரு விஷயம் நீங்க தூரம் போகும்போது ஆண்டு விட்டு விலகும் போது திருப்பியுமா ஆண்டு விடத்தில் சேர்க்கிற அந்த முயற்சியை நாம் எடுக்க தவறி விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயம் யார் பிரயாசப்பட்டு முயற்சிப்படுகிறோம்? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நம்மளை உணர்த்தி ஒரு சூழ்நிலை உருவாக்கி நம்மளோட தப்பிதங்களை உணர செய்து ஆண்டு விட்ட மறுபடியும் நல்மனம் பொருந்த செய்கிறது எல்லாமே ஆண்டவர் தான். இந்த பகுதியில் அதை தான் நாம் பார்க்கணும். இஸ்ரேல் ஆண்டர் விட்டு தூரமாய் விலகி போகிறது, ஆனால் ஆண்டர் சொல்றாரு
ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு கூட பட்சமாய் பேசுவேன். ஆமே. இதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் இஸ்ரேலை தெரிந்து கொண்டிருந்தான். தேவனுடைய மாறாத நிலையான அன்பின் நிமித்தம்தான். இதை தான் நம்ம தேவனுடைய கிருபை என்று சொல்கிறோம். இஸ்ரேல் தேவனுக்கு உண்மையாய் இல்லை. ஆவிக்குரிய பேசித்தனத்துக்குள்ளாக இஸ்ரேல் போய்விடுகிறது. உண்மையான அன்புள்ள தேவனை நிராகரித்து வெறுத்து தள்ளி விக்கிரங்களுக்கு நேராக இஸ்ரவேல் போய்விடுகிறது. தேவன் என்ன செய்திருக்கணும் தெரியுமா? இப்படி உண்மையில்லாத கணவனுக்கு, புருஷனுக்கு உண்மையில்லாத ஒரு மனைவி போனது போல இஸ்ரேல் தன்னுடைய தேவனை விட்டு விலகி, தேவன அன்பை விளங்கிக் கொள்ளாமல் துரோகம் பண்ணின இஸ்ரேலுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? இஸ்ரேலை கர்த்தர் வெறுத்து தள்ளி எல்லா ஆசீர்வாதங்களையும் இஸ்ரேலை விட்டு எடுத்திருக்கணும். அதுக்கு மாறா ஆண்டவர் சொல்றாரு, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளிடத்துல நான் பட்சமாய் பேசுவேன். எடுக்க இஸ்ரேலை விட்டு தூரமாய் போனாலும் நான் இஸ்ரேலை விட்டு தூரமாய் போக மாட்டேன். அவளை என்னிடத்துல நான் சேர்த்துக் கொள்வேன். அவளிடத்துல அன்பின் வார்த்தைகளை நான் பேசுவேன். நான் நேசித்த இஸ்ரேலை என்னால் எப்படி மறக்க முடியும்? என்னால் எப்படி நிராகரிக்க முடியும் என்று கத்துச்சு. எத்தனை விசை அருமையான சபையாரே, தேவன அன்பை அசட்டை பண்ணி, தேவன அன்பை விளங்கிக் கொள்ளாமல் தேவனை விட்டு விலகி போன நாட்கள் எத்தனை என்பதை சற்று யோசித்து பாருங்கள். 15வது வசனத்திலே கத்த சொல்றாரு, அந்த 15வது வசன வாசிங்கை, அவ்விடத்திலிருந்து அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல என்னை பாடுவாள், என்னை துதிப்பாள், என்னை போற்றுவாள், என்னை கனப்படுத்துவாள் என்று கத்து. ஆமென். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை தருவேன். இதை தான் போன நாட்டுக்கு நம்ம தியானித்தோம். ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலிருந்து காரியங்களை நாம் தியானித்தோம். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து அந்த எரிகோ பட்டணத்தை கைப்பற்றின வேளையிலே கத்த தெளிவாக யோசுவான் மூலமாக சொன்ன வார்த்தை, நான் இந்த எரிகோவை நான் உங்களுக்கு தருவேன், ஆனால் இதில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும், சாபத்தீடான காரியம் எதையும் நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னபோது அந்த இஸ்ரவேலின் பாளையத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஆகான் அந்த எரிகோவில் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் பாபிலோனிய சால்வையும் அவன் எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்தபடினாலே அவர்கள் அடுத்த பட்டணத்துக்கு, ஆய் பட்டணத்துக்கு போய் யுத்தம் பண்ணும்போது அந்த சின்ன ஆய்ப்பட்டத்துக்கு முன்பாக அவர்கள் முறியடிக்கப்பட்டு இஸ்ரவேலர் ஓடும் போது யோசுவா முகம் குப்புற விழுந்து கத்தோட சமுத்திரம் அழுகிறார். அப்ப கத்த சொல்றாரு, நீ எழுந்திரு, ஏன் அழுகிறாய்? இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறது, சாபத்தீடான காரியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே ஆகானும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுக்கு உண்டான சகலமும் ஆகோரின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து கல்லெறிந்து எரிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறதை சரித்திரத்திலே யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து சாபத்தீடான காரியத்தை எடுத்த ஆகானுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த கிருபையின் நாட்களிலே அதே ஆகோரின் பள்ளத்தாக்கிலே கத்தர் ஒரு நம்பிக்கையின் வாசலை ஏற்படுத்தி வைத்து, பழைய பாட்டில் அந்த நம்பிக்கை இல்லை, ஆகானுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் புதிய பாட்டு கத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கிருபையின் காலத்திலே வாழ்கிற நமக்கு, பரிசுத்தாவியின் யுகத்திலே சபையின் காலகட்டத்திலே வாழ்கிற நமக்கு அதே ஆகோரின் பள்ளத்தாக்கிலே நாம் பாவம் செய்தாலும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டாலும் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே
கர்த்தர் நமக்கென்று ஒரு நம்பிக்கையின் வாசலை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வாசல் எல்லாருக்கும் அல்ல, உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடமாய் திரும்புகிறவர்களுக்கு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே, ஆகோரின் பள்ளத்தாக்குனா சஞ்சலத்தின் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம், வேலி ஆஃப் ட்ரபிள் என்றார், வேதனையின் பள்ளத்தாக்குன்றார். அந்த சஞ்சலத்தின் பள்ளத்தாக்கிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நமக்கென்று மனம் திரும்புகிறவர்களுக்கென்று, கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறவர்களுக்கென்று ஒரு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஆண்டு விட்டு விலகி ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ரகசிய பாவத்தில் ஈடுபட்டு, ஒருவேளை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை அந்த சஞ்சலத்தின் பள்ளத்தாக்கிலே, ஆகோரின் பள்ளத்தாக்கில் இருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே மகளே, நானே உங்களுக்கு அந்த நம்பிக்கையின் வாசலாய் வந்து நிற்கிறேன். நீங்கள் மாத்திரம் மனம் திரும்பி என் பக்கமாய் திரும்பி வந்தால் அந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ளாய் பிரவேசித்து நித்திய ஜீவனை அடைய வாய்ப்பு இருக்கிறது என்று கர்த்தர். ஆமென். இதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமையிலே கவனித்தோம். யோவான் 10:9 ஆண்டு சொல்றேன், நானே அந்த வாசல், அந்த நம்பிக்கையின் வாசல், வேற யாரும் இல்லை. ஆண்டு சொன்னாரு, நானே அந்த வாசல், எனக்குள்ளாய் அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். அந்த நம்பிக்கையின் வாசல் யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, அந்த தோல்வியின் பள்ளத்தாக்கை, அந்த சஞ்சலத்தின் பள்ளத்தாக்கை மாற்றி, ஒருவேளை அந்த சஞ்சல கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை நீங்கள் தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, அதை நம்பிக்கையின் வாசலாக நான் மாற்றுவேன், உங்களுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, வியாதியின் பள்ளத்தாக்கிலிருந்து, அந்த அந்தகாரத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து, பாவத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து, தனிமையின் பள்ளத்தாக்கிலிருந்து, ஒரு நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வரத்தக்கதாக நானே உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறேன் என்று கர்த்தர். இதுதாங்க தேவனுடைய கிருபை, இதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவனுடைய கிருபை. இன்றைக்கான செய்திக்குள்ள கடந்து போவோம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்துவத்தின் இரண்டாவது ஆசீர்வாதம் தேவனுடைய ஈவு. எடுத்து வாசியுங்கள் ஓசியா 2:15. ஓசியா 2:15. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், நம்பிக்கையின் வாசலாக, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன், ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும், தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும, பாடினது போல் பாடுவாள். அந்த வசனத்தில் நீங்க ஒரு காரியத்தை கவனிங்கள். அவர் சொல்றாரு, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை தருவேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து நாம் தேவனுடைய கிருபையிலே தியானித்தோம். இந்த தேவனுடைய ஈவுல நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை தருவேன். அவளுடைய திராட்சை தோட்டம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்த திராட்சை தோட்டம். இப்பொழுது அவள் இழந்திருக்கிறாள், நான் அவளுக்கு திராட்சை தோட்டத்தை கொடுத்தேன். திராட்சை தோட்டம்னா எதுக்கு, எதை அர்த்தப்படுத்துகிறேன் என்றால் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கு. மறந்து போகக்கூடாது, திராட்சை தோட்டம் வேதாத்தில் ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது மனவாட்டி ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாள், நான் அவளுக்கு மறுபடியுமாக அவளுடைய திராட்சை தோட்டத்தை தருவேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை மாத்திரம் அல்ல, அது என்னுடைய கிருபை. ஆனால் என்னுடைய ஈவு என்னவென்றால் அவள் இழந்து போன திராட்சை தோட்டங்களை நான் மறுபடியுமாய் தருவேன். இன்னும் ஆண்டு என்ன சொல்றான்னா, அவளை தன்னுடைய சொந்த தேசத்துக்குள்ளாக அழைத்து வந்து அவள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் மறுபடியுமாய் தருவேன்.
இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசு. ஆண்டவர் மகனே மகளே, நீங்கள் மாத்திரம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திரும்பி நின்றால், நீங்கள் இழந்து போன தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நம்மளுடைய திரும்ப தருவேன். எத்தனை பேர் நம்பி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தர் அவளை வனாந்திரத்தில் கொண்டு போய் நயங்காட்டி பட்சமா பேசி திருப்பி வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவள் இழந்து போன திராட்சை தோட்டங்களை நான் மறுபடியுமாய் தருவேன் என்று. இழந்து போன திராட்சை தோட்டம்னு சொல்லும் போது யார் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டது? திராட்சை தோட்டத்தை இஸ்ரேல் இழந்திருக்கிறது. ஏன் அந்த திராட்சை தோட்டத்தை அவள் இழந்திருக்கலாம்? ஏன் அவள் அந்த திராட்சை தோட்டத்தை இழந்திருக்க, அல்லது யார் அவளுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது? எடுத்து வாசிங்க, அதே அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம், என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று. அவளை பாட்டி இஸ்ரேல் என்ன சொல்றது பாருங்க. இஸ்ரேல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. என் நேசர்கள், யார் இந்த நேசர்கள்? உலகம், உலக காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகம். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை ஆமென் பாலாக்கி. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்களேன். அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாலாக்கி. சகுனே சௌரிய, சில சமயத்தில் நாம் ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க சத்தமா. நாம் தேவனை விட்டு விலகி போனது தான் காரணம். நாம் தேவனை விட்டு விலகி போகிறபடினாலே சில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். கர்த்தரே சில காரியங்களை எடுத்து விடுகிறார். யோசிச்சு பார்த்து கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? எடுக்கிறது வந்து நம்மளை கெடுக்கும்படியா இல்ல, கர்த்தர் நம்மை விட்டு சில காரியங்களை எடுக்கிறது நம்மை கெடுப்பதற்காக அல்ல, நம்மை சீர்படுத்துவதற்காக, அவரோடு கூட சீர் பொருந்துவதற்காக. இந்த 12 வசனத்தை வாசிங்க. ஆனா அவ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். ஆமே கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் மாத்திரம் தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி என் பக்கம் திரும்புவாளானால் அவளிடத்திலிருந்து நான் பாழாக்கின, அவளிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட திராட்சை தோட்டங்களை மண்டுமாய் தருவேன். அவள் உண்மை இல்லாத தன்மை நிமித்தம், நன்றி இல்லாத தன்மை நிமித்தம் அவள் இணைந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்றேன். அந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனமா வாசிக்கணும். 12 வசனத்தை ரொம்ப கவனமா வாசிக்கணும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும், திராட்சை செடியும் அத்தி மரம் இவைகளை நான் பாழாக்கினாலும் நான் என்னத்தை கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, திருப்பியும் நான் அவடத்துல எடுத்த திராட்சை செடியும் அத்தி மரத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக திராட்சை தோட்டங்களே கொடுப்பேன். நான் எடுத்தது என்னது? திராட்சை செடிகளை தான் நான் எடுத்த. ஆனால் அவளை நான் நேசிக்கிறபடினாலே என்னுடைய நிலையான அன்பு நிமித்தம் நான் திராட்சை செடிகளை பாழாக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த திராட்சை செடிகளுக்கு பதிலாக நான் என்னத்தை கொடுப்பேன்? திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். கத்துடைய பல எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன். ஆமே 12 வசனத்தில் கத்த திராட்சை செடிகளை பாழாக்கிறார். 15 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 15 வசனத்தில் அவ்விடத்திலிருந்து
அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும். திராட்சை செடிக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் எத்தனை பேருக்கு வித்தியாசம்? ஆமென். 12வது வசனத்துல கர்த்தர் திராட்சை செடியை தாங்க பாலாக்குறாரு. ஆனா அவள் அன்பை யோசித்து பாருங்க, அவளுடைய ஈவு என்ன தெரியுமா? தேவனுடைய ஈவு என்ன தெரியுமா? திராட்சை செடியை நான் பாழாக்கின எதுக்கு? உன்னை உணர செய்யும்படியாக, நீ மனம் திரும்பும்படியாக, நீ என் பக்கமாய் என்னிடமாய் மனிதமாய் திரும்பும்படியாக நான் உன்னுடைய திராட்சை செடிகளை பாழாக்கினது உண்மைதான். ஆனால் நீ மனம் திரும்பி என் பக்கம் திரும்பும் போது நான் உனக்கு திராட்சை தோட்டங்களை தருவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பின் ஈவு எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். She shall not only have wine for necessity, she will have vineyards for delight. Hallelujah. Edo pulaippadarkaga thraatchai chedigal alla thraatchai palangal alla nee magilumbadiyaga unukku thraatchai thottangaliye katta tharuvenu. Kattude parisutha naamam thraatchai thottamagiye aarudhal balan. Hallelujah. Manam thirumbi aandru pakkamai thirumbiravalukku திராட்சை தோட்டங்கள் உண்டு. ஆமென். வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். நீ இளைப்பாறும்படி, நீ மகிழும்படி, நீ மடிமாய் இழந்து போன சந்தோஷத்தை மடிமாய் பெற்றுக் கொள்ளும்படி. யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் ஒரு ஆள் பயணம் செய்யும் போது ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை வனாந்திரத்தில் பார்த்தா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு, ஒரு பயங்கரமான வறண்ட வறட்சியான வனாந்தரத்தின் வழியாக பிரயாணம் செய்கிற ஒரு மனுஷன் ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை அதன் மத்தியிலே பார்க்கும் போது அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குள்ளாய் நான் உன்னை நடத்துவேன். சுருக்கமா சொன்ன ஆண்டனந்தம் சொல்றாரு, என் மகனே மகளே, நீ உன்னுடைய இருதயத்தை எனக்காக திறப்பையானால் உனக்காக என்னுடைய வானத்தை நான் உனக்காக தரேன். இவனுடைய சின்ன இருதயத்தை எனக்காக திறந்து தருவாயானா, மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பாயானா, உனக்காக பறந்து விருந்து இருக்கிற பரலோகத்தின் வாசலை உனக்காக திறந்து நான் உன்னை ஆசீர்வதித்து என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலே நான் உன்னை நிரப்புவேன் என்று கத்த சொன்ன. இந்த தேவனுடைய இரக்கத்தின் காரியங்கள் வெறும் வார்த்தையில் இல்லைங்க, அவருடைய இரக்கம் அவருடைய செயலிலே நம்மால் பார்க்க முடியும். ஏதோ நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறார் என்று அல்ல, அவர் செயலிலே நமக்காய் செய்கிற கர்த்தர். தேவனுடைய நியாய தீர்ப்பை கர்த்தர் மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றார், எந்த இடத்துல எந்த விஷயத்தினால் என்னை துக்கப்பட்டிருந்தாயோ அதையே உனக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர். உன்னுடைய திராட்சை தோட்டங்களை நான் மடிமாய் உனக்கு தருவேன். ஆண்டவர் தாங்க செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வார்த்தையை வாசிங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசாயா 32:15 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினர் ஊற்றப்படும் போது அப்படி அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறும். பரிசுத்தாவியன ஊற்றப்படுகிற போது, அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். ஒரு காடு அடுத்த பகுதியை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இது வந்து நம்ம ஈப்ரூல வாசித்தா தான் நமக்கு தெளிவா இருக்கும். செழிப்பான வயலை கர்த்தர் காடா மாத்திருவாரா? அப்படி இல்ல. ஒரு காடு எப்படி பரவி இருக்கிறது போல, ஒரு காடு வந்து ஒரு எல்லையே இருக்காது, பரவி இருக்கும். அது போல உன்னுடைய எல்லையை நான் விரிதாக்குவேன், உன்னோட வயல்வெளி விரிதாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எனக்கு அருமையான சபையாரே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக இருக்கலாம். சமீப நாட்களிலே உங்களுடைய ஜப வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்திருக்கலாம். உங்களுடைய வேத தியானத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். உங்களோட பரிசுத்தத்தை இழந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களோட பிரதிஷ்டை இழந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் இழந்து போனதை குறித்து மனசாபப்பட்டு வேதனைக்குள்ளாக நீங்கள் ஒருவேளை காணப்படலாம்.
ஒருவேளை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வேலை இழந்திருக்கலாம், குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, என் மகனே மகனே, நீ இழந்து போனதை பார்க்கிலும் ரெட்டிப்பாய், நான் உனக்கு திரும்ப தருவேன். ஆனால் நம்முடைய பங்குக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக மனம் திரும்பணும். கர்த்தர் பக்கத்தில் உண்மை உத்தமமாக கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், ஆண்டவர் இன்றைக்கு அவர் என்ன அவருடைய பிள்ளைகளுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகள் இழந்து போனதை கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப தந்து கொண்டிருக்கிற காலம் இது. சத்துருவாகிய பிசாசு அவன் எப்பொழுதும் கழிக்கிறதிலும் வகுக்கிறதுலையுமே இருக்கிறான், நம்முடைய ஆண்டவர் பெருக்கிறதுலையும் கூட்டுகிறதுலையுமே இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இதுதான் யோவேல் தீர்க்கதரிசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்கள் யோவேல் 2:25-26 வாசிங்கள். யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அந்த வசனத்தை நல்லா வாசிங்களா. நான் உங்களிடத்தில் அனுப்பின அந்த பெரிய சேனை, அந்த பெரிய சேனை என்னது சொல்லுங்க சத்தமா, வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சிகள், இது யாருடைய சேனை? பிசாசுடைய சேனை நினைச்சிடாதீங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின, யார் அனுப்பினது இந்த சேனைய? இப்படி ஒரு சேனையை கத்தர் அனுப்பும் போது நம்ம என்ன தரம் பண்ணுவோம்? அப்பாலே போ பிசாசு, பாஸ்டிங் போடு, ஜோமன், இந்த சேனை எப்படியாவது நம்மளை விட்டு போகணும், இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகணும், இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்பாங்க நிறைய பேர். அந்த ஃபாஸ்டிங்க்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அது பிசாசு அனுப்பியிருந்தா தானே. அனுப்பினது யாரு? கர்த்தர். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை, வெட்டிக்கிளிகள் பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள் முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை, இந்த நான்கு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான்குமே பச்சை நிறம். வெட்டுக்கிளி எந்த கலர்ல இருக்கும்? பச்சையா தான். பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சையா தான் இருக்கும். பச்சை புழுக்கள், யோசிச்சு பாருங்க, ஒரு வயல் வெளியில இந்த நான்கு பூச்சிகளும் அப்படியே வந்து இறங்கிச்சுன்னா தூரத்திலிருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். தூரத்திலிருந்து பாக்குறதுக்கு அந்த வயல்வெளி பச்சை பசுன்னு அப்படியே செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் இவங்களெல்லாம் பட்சிக்கிற புழுக்கள்னு, பட்சிக்கிற பூச்சிகள் அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா தான். சில பேரை பார்த்துருக்கீங்களா, தூரத்துலேருந்து அவங்கள பார்த்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே குறை இல்லாத மாதிரி இருக்கும், சிரிச்சுக்கிட்டால் தான் இருப்பாங்க, பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிட்ட போய் பழகி பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றார் இந்த காலவெளியில தீர்க்கதரிசனமாய், நான் அனுப்பினது உண்மைதான், எல்லாவற்றையும் பட்சித்து போடும்படி நான் அனுப்பினது உண்மைதான். காரணம், என்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு விலகினார்கள், என்னை விட்டு தூரமாய் போனார்கள். அனுப்பினது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை சீர்படுத்த, நல்மனம் பொருந்த, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி கிட்டி சேர. அப்படி ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி கிட்ட சேர்ந்துட்டோம்னா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ற, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கடைசி பகுதியை பிடிச்சுவாங்க பாருங்க, எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. எப்பங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம்? உண்மையா மனம் திரும்பி ஆண்ட பக்கம் திரும்பினா, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க, என்னை வாழ்க்கையை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உண்மையாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புவோமானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, என் மகனே மகளே, நான் இழந்த நீ இழந்து போனதை மனிதமாய் திரும்ப தருவேன், நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த, இதுதாங்க தேவனுடைய ஈவு என்று சொல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறீர்கள்? எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீர்கள்? எந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறீர்கள்? நீங்க கர்த்தர் சொல்றார், நீங்க மனம் திரும்புவீங்களா? நீ என் பக்கம் திரும்புவீங்களானா? நான் மறுபடியுமாய் திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும், இந்த ரெஸ்டரேஷன், இந்த திரும்பி கொடுக்கப்படுதல், அந்த வார்த்தை உலக ரீதியாக திரும்பி பெற்றுக் கொள்கிறது ஒன்று, வேதாகமத்தின் அடிப்படையில் தெய்வீக மீட்டுக் கொள்ளுதல் வேற ஒன்று. Worldly restoration is different from biblical restoration. அது restoration in Tamil வார்த்தை என்ன சொல்லுவோம்? திரும்பி பெற்றுக்கொள்ளுதலா? உலகத்தின் பார்வையிலே ஒரு காரியத்தை திரும்பி பெற்றுக்கொள்வது ஒன்று, வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை திரும்பி பெற்றுக்கொள்வது முற்றிலும் வித்தியாசப்பட்டது. உலக ரீதியாக இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, உலக ரீதியாக ஒன்றை இழக்கிறீங்க, அதை திரும்பி பெற்றுக் கொள்கிறீங்கன்னா நீங்க இழந்ததான் திருப்பி பெற்றுக் கொள்வீங்க, அப்படிதானே? நீங்க இழந்ததான் திருப்பி பெற்று. வேர்ல்ட் ரெஸ்டோரேஷன் இஸ் பிரிங்கிங் சம்திங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். எதை நீங்க இழந்தீங்களோ அதை திரும்பி பெற்றுக் கொள்வீங்க. ஆனா கர்த்தர் நீங்க இழந்ததை திரும்பி கொடுக்கும் போது, நீங்க இழந்ததை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கறது இல்லை, இழந்ததுக்கும் அதிகமாக, இழந்ததுக்கும் மேலாக கர்த்தர் திருப்பி கொடுப்பார், பெருக்கி கொடுப்பார். இதைதான் நான் முந்தைய சொன்னேன், இஸ்ரேல் இடத்திலிருந்து திராட்சை செடியை பாலாக்கி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னிடத்திலிருந்து பாலாக்கின திராட்சை செடியை கொடுக்க மாட்டேன், திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். அப்ப உலகத்தில் ஒரு காரியத்தை இழந்து பெற்றுக் கொள்கிறதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியத்தை இழந்து பெற்றுக் கொள்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது யோசித்துப்பார். தேவனத்திலிருந்து ஒரு காரியத்தை, நான் இழந்த காரியத்தை திரும்பி பெறும்போது இழந்த காரியம் மாத்திரம் அல்ல, அதோடு கர்த்தர் அநேக காரியத்தை கூட்டி சேர்த்து பெருக்கி கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இது யோபுடைய வாழ்க்கையில மிக மிக தெளிவாக இருக்கு. நமக்கு தெரியும், யோபு அநேக காரியங்கள் இழந்து போனார், ஆஸ்தி இழந்தார், 10 பிள்ளைகளை இழந்தார், சுகத்தை இழந்தார். ஆனா ஆண்டவர் எப்படி திருப்பி கொடுத்தாரு? இழந்ததை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரா? எடுத்து வாசிங்க, யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். போதும், பின்னிலைமை எப்படிங்க? உலக ரீதியாக திரும்பி பெற்றுக் கொள்ள என்ன தெரியுமா, முந்தி எதை இழந்தாரோ அதை திரும்பி பெற்றுக் கொள்கிறது. ஆனா ஆவிக்குரிய ரீதியிலே திரும்பி பெற்றுக் கொள்கிறது என்றால் முன்னிலைமையிலும், அந்த வசந்த மண்டபம் வாசிங்க, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், முன்னிலைமையை பார்க்கிலும், இழந்து போனதை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவர் பின்னிலைமையை இரட்டிப்பாக, வாசிங்க தொடர்ந்து, 14,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும், 1,000 ஏர்களும், 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபு கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு துவக்க அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா 42 எல்லாம் டபுள், எல்லாமே கர்த்தர் ரெட்டிப்பா, பிள்ளைகளை ரெட்டிப்பா கொடுத்தாரா? எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்த கர்த்தர்
யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 10 பிள்ளைகள். 20 பிள்ளைகள் கொடுத்தாரா? சந்தேகம். எத்தனை பிள்ளைகளை திருப்பி கொடுத்தாரு? பிள்ளைகளை மாத்திரம் கண்டிப்பாக கொடு. ஏன்னா பிள்ளைகள்னால எனக்கு என்ன பிரச்சனை? விளையாட்டு காசு. பிள்ளைகள் 10 தான். ஏன் அப்படின்னா 10 அங்க இருக்குது, 10 இங்க இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். 20 தான் ஆண்டோட கணக்கில், 20 தான் யோபுக்கு பிள்ளைகள். 20 ஆண்டவர் 20 பிள்ளைகளை கொடுத்திருந்தா அது 30,000 ரெட்டிப்புன்னு சொல்ல முடியாது. 10 பிள்ளைகள் மேல, 10 பிள்ளைகள் கீழே. நான் எதை சொல்ல வருகிறேன்டா, நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை இழந்திருப்பீங்க. உண்மையா மனம் திரும்பி ஆண்டவரே நான் முக்கியமாக பாவம் செய்ய மன்னிச்சிருங்க, நான் மறுபடியுமாக உமக்காய் பரிசுத்தமாக வாழ்றேன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் இழந்து போனதை மறுபடியுமாய் தருகிற தேவன் அல்ல, இழந்து போனதை பார்க்கிலும் ரெட்டிப்பாய் திரும்ப தருகிற. ஹல்லேலூயா. நீங்கள் கெட்ட குமாரனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை உடைத்து விட்டு, தன்னுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு பாவ ஜீவியத்தில் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன அந்த மனுஷன், அந்த வாலிபன் மறுபடியும் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் கொடுத்த காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா, திரும்பி மனம் திரும்பி வந்த பிறகு தகப்பனுடைய அன்பு மாத்திரம் அல்ல, சிறந்த அங்கி, விரல்ல மோதிரம், கால்களில் பாதரட்ச, அது மாத்திரமல்ல கொளுத்த அடிக்கப்பட்டு ஒரு பெரிய விருந்து செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் அந்த வாலிபன் அனுபவிக்காத காரியங்கள் எல்லாம் அந்த தகப்பன் செய். இதுதாங்க வேதாகமத்திலே திரும்பி பெற்றுக் கொள்கிற ஒரு ரகசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி இழந்து போனதை கர்த்தர் அப்படியாய் இரட்டிப்பாய் பெருக்கி கூட்டி கர்த்தருக்கு திரும்ப தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்க வீட்டில் நீங்க சில காரியத்தில் இழந்திருக்கலாம், குடும்பத்தில் சில காரியங்கள் இழந்திருக்கலாம், சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், திருமண உறவை இழந்திருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. எதை இழந்திருந்தாலும் சொல்றேன், கர்த்தர் திரும்பி தரும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு பெருக்கத்தோடு கர்த்தர் திரும்ப தருவார். உள்ள ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், பக்திக்குரிய காரியங்கள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையை விட்டு நழுவி போயிருக்கலாம். ஆமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சம் நான் வழி தப்பி போயிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டு விட்டு ஒன்று தூரம் போயிடல, விசுவாசத்தை நீங்கள் விடல, ஆனால் ஆண்டு விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்கிறது தான். வேதாகம் இதை என்ன சொல்கிறேன் என்றால், வெது வெதுப்பான நிலைமைன்னு சொல்ல, வெது வெதுப்பான. ஆண்டு சொல்றார், ஒன்று நீ எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். அனலாக இல்லைன்னா எப்படி இருந்துரு? குளிராக இருந்துரு. எப்படி இருக்காத? வெது வெதுப்பா மாத்திரம். வெது வெதுப்பா இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? எனக்கு ஒத்துக்காதுன்ற, அவருடைய உடம்புக்கு ஒத்துக்காது. நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, உடம்புக்கு ஒத்துக்கலன்னா என்ன ஆகுது? சாப்பாடு வெளியே வந்துருது, அப்படிதானே? இதான் ஆண்டவர் சொல்றேன். ஒண்ணு அனலா இருந்துருங்க, அல்லனா குளிரா இருந்துருங்க. இந்த வெது வெதுப்பா இருந்தா எனக்கு ஒத்துக்க மாட்டேன். ரெய்னால்ட் பாங்கி சொன்ன ஒரு காரியத்தை நான் மறக்கவே முடியாது. அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்திரம் அடுப்பில் இருக்கிறது, அடுப்பு அணைந்து போயிருக்கிறது, அடுப்பு குளிர், அந்த பாத்திரம் குளிர்ந்து இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் எது வேணாலும் உட்காரும், அப்படிதானே? ஈ உட்காரும், எது வேணாலும் பாத்திரத்தில் உட்காரும். ஆனால் அதே பாத்திரம் எரிகிற அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாத்திரம் சூடாக இருக்கு, அதில் ஒரு ஈ உட்கார உட்கார முடியுமா? அப்படியே ஒரு ஈ உட்கார்ந்தா என்ன அவங்க ஈக்கு? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அனல் உள்ளவர்களாக, அக்கினி சுவாலைகளாக, பட்டு எரிகிறவர்களாக நாம் இருப்போமானால் சத்துரு உங்களை தொட முடியுமா? பிசாசு உங்களை தொட முடியுமா? அப்படியே தொட்டால் என்ன அங்க ஆகும்? அவனோட கைதான் எரிஞ்சு போயிடும். ஆமே. ஒண்ணு இல்லாம போயிடும். இன்னைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிறார், தெளிவாய் பேசு. ஆமே. கடந்த வருஷங்களிலே நீங்கள் சில ஆவிக்குரிய காரியங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரியல பலவீனப்படைந்திருக்கலாம், பலவீனமடைந்திருக்கலாம், ஆவிக்குரியல சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை குடும்ப பிரச்சனையினாலே
விவாக உறவு உடைந்து போனபடினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், பாவ வாழ்க்கை நிமித்தம் அநேக வருஷங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்தபடினாலே அநேக வருஷங்கள் வீணாய் போயிருக்கலாம். ஆமே. ஆனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், இந்த வார்த்தையை ஆண்டவனுக்கிட்ட போன வாரம் ஏர்லி மார்னிங் கர்த்தர் பேசுறேன், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாக்கியம்தான். சில சமயத்தில் இப்படி ஒரு வாக்கியத்தை கர்த்தர் சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவன் திரும்ப சொன்னார், மை மர்சி இஸ் கிரேட்டர் தேன் யுவர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய பிழைகளை பார்க்கிலும், நீ செய்த தவறுகளை பார்க்கிலும் உண்மையில் நான் வைத்திருக்கிற இரக்கம் பெரிதாய். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற நான் போதுமானவராய் இருக்கிறேன். The Lord says, I am a master at fixing any disaster. எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நான் ஹல்லேலூயா, அதை அந்த பிரச்சனை உன்னை வெளியே கொண்டு வந்து மீட்டெடுக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறான்னு யோசிப்பான். ஒரு வேளை நீங்கள் செய்த தவறினாலே சில காரியத்தை இழந்திருக்கலாம், அல்லது பிசாசு உங்களிடத்தில் சில காரியங்களை களவாடி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் நம்முடைய மீட்பர் மாத்திரம் அல்ல, நாம் இழந்ததை ரெட்டிப்பாக மீட்டு தருகிற கர்த்தர். இஸ் நாட் ஓன்லி ரிடீமர், இஸ் யுவர் ரெஸ்டோரர். ஆமென். நம்முடைய மீட்பர் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை மீட்கிறவர் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் அழகான வசனம் இருக்கிறது, லூக்கா 19:10. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே, ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கு. இந்த வசனத்தை நீங்க எப்படி விளங்கிக்கிட்டோம் தெரியல. இது பொதுவா நம்ம எப்படி விளங்கிட்டோம் கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாம தொலைந்து போனா கர்த்தர் அவர்களை தேடி அவர்ல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொன்னா அந்த நபரை நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை நிதானமா வாசித்து பாருங்க. இழந்து போனதை, இழந்து போனவரை அல்ல. வசந்த முடியுமா வாசிங்க? இழந்து போனதை, இழந்து போனதை, இழந்து போனவரை அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இழந்து போனதை நபரை அல்ல. நீங்கள் ஏதாவது இழந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றார், அதை நான் தேடி மடிமா மீட்டு கொடுக்கதா நான் மனுஷகுமாரனாகவே வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு தந்திருப்பாரானால், ஒரு தரிசனத்தை தந்திருப்பாரானால், கர்த்தர் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீங்கள் சந்தோஷத்தை எழுந்திருப்பீங்கன்னா கர்த்தர் அந்த சந்தோஷத்தை பெருக்கி திரும்ப தருவார். உங்களுடைய சரீர சுகத்தை எழுந்திருப்பீங்கன்றால் கர்த்தர் அந்த சுகத்தை பெருக்கி மறுபடியும் திரும்ப தருவார். நம்முடைய தேவன் நல்லவர். சில சமயத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும்போது பிசா சொல்லுவான், ஆண்டர் உன் விஷயத்தில் நல்லவரா இல்லையே, ஆண்டர் இப்படி நடக்க விட்டாரே, ஆண்டர் மாத்திரம் உண்மையில் அன்பா இருந்தா இதை நடக்கவே விட்டுருக்க மாட்டாரே. இது யாரோட சத்தம்? பிசாசு. ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவன். அவர் நல்லவர். நமக்கு நடந்த தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். இதாங்க உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை சத்ருவாகிய பிசாசு களவாட நம்ம ஒரு நாள் விடக்கூடாது. நீங்கள் நம்ம அறிக்கை செய்யணும், நான் இழந்து போன எல்லாவற்றையும் கத்து ரெட்டிப்பாய் திரும்ப தருவா. அல்லேலூயா. எனக்குரியதை கத்தர் எனக்கு கொடுத்ததை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரிப்பேன், மடிமாய் எடுத்துக்கொள்வேன். கத்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றேன். தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க, ஏசாயா 43:18-19 வாசிங்கள். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை, முன் நாட்களிலே, கடந்த நாட்களிலே உங்களுக்கு நடந்த தீமையான காரியங்கள், இக்கட்டான காரியங்கள், சஞ்சலத்தின் காரியங்களை நீ நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை, கடந்த நிகழ்வுகளை
நீங்கள் சிந்திக்க வேண்டாம், இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லல, செய்கிறேன் புதிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு இல்லங்க, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும், வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்கு. சகோனே சௌரியே, இனி சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேலும் நடக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றேன், என் மகனே மகளே, நீ கடந்ததை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்காதே, பூர்வத்தை நினைக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது உனக்காக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், அது இப்பொழுதே முளைத்தெழும், நீ அதை அறியாயோ? வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் நான் உண்டு போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்தில் வழி இருக்கிறதுக்கு வழியே இல்லை, அப்படிதானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில நான் உன்னை நடத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம அப்படியே விசுவாசி, ஒரு சின்ன பிள்ளை விசுவாசிக்கிறது போல விசுவாசி. சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, வாசிங்க 107வது சங்கீதம் 35வது வசனத்தை வாசிங்க, 107வது சங்கீதம் 35வது வசனம். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், தண்ணீர் தடாகமாகவும், வறண்ட நிலத்தை, வறண்டு போன நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, நீரூற்றுகளாகவும் ஆண்டவரால் செய்ய முடியும் பிரதர். உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை நீரூற்றா கர்த்தர் மாற்றும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை கர்த்தர் நீர் தடாகமாக கர்த்தர் மாற்ற முடியும். தேவனுடைய ஈவுங்க இது, தேவனுடைய ஈவு. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் தேவனுடைய ஈவுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணும், காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்க, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? தேவனுடைய கிருபை நீங்க எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? காலையில தாங்க பெறும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதினவாய். சரி, காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்ட கிருபை கிடைச்சிருமா? காலைதோறும் அவருடைய கிருபைகள், நான் கேட்கிறேன், காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்ட கிருபை கிடைச்சிருமான்னு கேட்கிறேன். கிருபை யார் கொடுப்பாரா? அதிகாலையில வந்தா பத்தாது, அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு சரி, கிருபையை மாத்திரம் வாங்கினா போதுமா? அந்த கிருபை பெருக வேணாமா? அந்த கிருபை பெருகிறதுக்கு என்ன பண்ணணும்? அநேக சோத்திரத்தினாலே. அப்போ கிருபை எப்போ கிருபை கிடைக்கும், எப்படி கிருபை கிடைக்கும், என்ன பண்ணால் கிருபை பெருகும், இதெல்லாமே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார்ல. கிருபைக்காக அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்தி நான் கர்த்தரை சோத்தரிப்பேனானால் கர்த்தர் எனக்கு கிருபையை தருகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் கிருபையை பெருக்கி தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆமென். அப்போ முதலாவது அவருடைய வார்த்தையிலே நமக்கு வருகிற வாக்குத்தத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ கிருபை. ரெண்டாவது, தேவனுடைய ஈவு. மூன்றாவது, அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவத்தின் மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆளுகை. இதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசியுங்கள், ஓசியா 2:16 வசனம். ஓசியா 2:16 வசனம். அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல், நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல், ஈஷி என்று சொல்லுவாய் என்று, ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் உரைக்கிறார். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரை. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு நாள் வரும். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராக இயேசு அவர் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் ஒரு நாள் வரும்,
ஆண்டவராக இயேசுவை ஒரு மேசியாகவும் ஏற்றுக்கொண்டு ஈசி என்று அழைக்கிற ஒரு நாள் வரும். இன்றைக்கு ஆண்டவரை அவர்கள் பாகாளி என்று தான் அழைக்கிறார். ஈசினா என்ன? பாகாளினா ஈஷ், ஈஷினா கணவன், ஈஷினா கணவன், ஈசி அப்படின்னா என் கணவன்ன்றார், என் புருஷன்ன்றார். பாகால்னா எஜமான் அர்த்தம், லார்டுன்னு அர்த்தம். பாகாலி அப்படின்னா என் எஜமான் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஓசியா புஸ்தகம் ரொம்ப விசேஷ புஸ்தகம். எத்தனை பேர் நீங்கள் வாசிக்கிறீங்களோ தெரியல. ஓசியா வந்து ரொம்ப விசேஷமான ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யாவே தேவனுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் உள்ள ஒரு உறவு. இந்த உறவை எப்படி தீர்க்கதரிசி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவனுக்கும் உண்மை இல்லாத மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவை அவர் காட்டி இஸ்ரேலுடைய நிலைமையை நமக்கு விவரிக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஓசியா தீர்க்கதரிசி எதை சொல்கிறார் என்றால், யாவே தேவனுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கு உள்ள உறவை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு நல்ல கணவனுக்கும் உண்மை இல்லாத மனைவிக்கும் இடையே உள்ள உறவை காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை அவர் நமக்கு சித்தரித்து காட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல கணவன் தன்னோட மனைவி உண்மை இல்லாத பட்சத்தில் இந்த கணவன் என்னங்க பண்ணுவார்? மனைவியை நிராகரித்து விடுவார், அப்படிதானே? தள்ளுதல் சீட்டு கொடுத்து அனுப்பி வச்சிருவார். இஸ்ரேல் எத்தனையோ சமயத்தில் ஆண்டருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிடு, ஆண்டரை விட்டு விக்கிர ஆராதனைக்கு போனது. ஆனாலும் நம்முடைய நல்ல ஆத்மா மனபாலன் இஸ்ரவேலை நிராகரிக்காம ஒதுக்கி தள்ளாம தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் அன்பை வெளிப்படுத்தி அந்த இஸ்ரவேலுக்கு என்னோட அன்பை விளங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் போராடி கொண்டு, இன்னைக்கு இதுதாங்க ஆண்டர் செய்கிற சபைக்கு, புதிய பாண்டு சபையில் கர்த்தர் செய்கிற காரியம் தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் என்னோட அன்பை விளங்கிக் கொள்ளும். அநேகர் என்னை தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னோட அன்பை சரியாய் விளங்கிக் கொள்ளவில்லை. என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜனங்கள் என்னோட அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று அர்த்தம். ஆமே. இயற்கையா உலக ரீதியாக நம்ம யோசிக்கணும்னா கர்த்தர் நம்மளை நிராகரித்திருக்கணும், நம்மளை ஒதுக்கி தள்ளியிருக்கணும். ஆனால் நம்மளை தள்ளலை, அனாதி சிநேகத்தால் இன்னும் நம்ம நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை விசுவாசம், அவருடைய தயவு நம்மை மனம் திரும்புவதற்கேற்ற நடத்தும். இன்னும் கர்த்தர் தயவுள்ளவராக தான் இருக்கிறார், இன்னும் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறார். நம் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆண்டவருடைய பிரயாசம் என்ன தெரியுமா, முயற்சி என்ன தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் புத்தி தெளிந்து என்னுடைய அன்பை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக சில சமயத்தில் வழி நிறைந்த ஒரு பாதைக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தலாம். God will lead us into a painful process so that we will come back to our senses. ஒரு தெளிந்த ஒரு மனம், தெளிந்த சிந்தனை வர வரைக்கும் வருவதற்காக கர்த்தர் ஒருவேளை வேதனையின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தலாம். ஆனால் தேவனை நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது என் ஜனம் திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும், என் அன்பை விளங்கிக் கொள்ள வேண்டும். இடத்திலே ஒரு அந்யுன்யமான ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். நான் வாசித்ததான வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இனி அவள் என்னை பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல். இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, 16வது வசனம். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல், நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், ஈசி. ஈசினா என்னுடைய கணவன், பாகாலினா என்னுடைய எஜமான். ஆமே. இஸ்ரேலுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் யாவே தேவனையும் பாகாலியும் அவர்கள் ஆராதிக்க விரும்புகிறார். வேற விதத்தில் சொல்லணும்னா, பாகால யாவே தேவனுடைய இடத்திலே அவர்கள் வைத்து விட்டார். In other words, they were placing the true God Jehovah in the level of Baal and were trying to worship both. இதாங்க இன்னைக்கு
கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவரும் வேணும், நம்ம பாகாலும் வேணும், உலகமும் வேணும். ஆண்டவரும் வேணும் எனக்கு, உலகமும் வேணும் எனக்கு, பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும், நீதியும் வேணும், அநியாயமும் வேணும். சகோதரனே, இப்படி நம்முடைய மனநிலையம் இருக்குமானால் நாம் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இஸ்ரவேல் ஜனுடைய பிரச்சனை நல்ல கவனிங்கள், ஒரு போராட்டம் பிரச்சனைன்னு வந்தா சத்ரு இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வருவார்கள் என்றால் இஸ்ரவேல் என்ன திரும்ப பண்ணும்? உடனே ஆண்டவர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, சத்ரு கையில ஒப்பு கொடுத்துடாதீங்க, எங்களை விடுதலையாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் பக்கம் திரும்பும். ஆண்டு விடுதலையாக்கி கொஞ்சம் ஆசீர்வச்சுட்டா போதும், எங்க போயிடும்? பாகாலுக்கு போயிடும். வசதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு, உலகத்தின் காரியம் இன்பமா இருக்கு. சில பேருக்கு, விசுவாசிகளுக்கு ஆராதனையும் வேணும், டிவியில சினிமாவும் வேணும், கர்த்தருடைய பிரசன்னமும் வேணும், மாமிசத்து நிச்சயம் வேணும். இது சரியா? நம்ம ஆண்டு உண்மையா இருக்கிறோமா யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் மேல ஆண்டு வேதனைப்படுறதுக்கு காரணம் இதுதான், நீ கஷ்டம்னா என் இடத்துல வர, உன்னை கஷ்டத்தை நீக்கி நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா என்னை விட்டு எங்கேயோ தூரம் போயிருக்கேன். இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. கஷ்ட நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் பாஸ்டர் ஜோபனுங்க, பாஸ்டர் பாசிங் எடுக்கணும்னா பாசிங் எடுக்கிறேன் பாஸ்டர். கஷ்டம்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னா, ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சபைக்குடி வர்றது சில ஒழுங்காக வர்றதில்லை, கத்தரை தேடுறதில்லை, கத்தரை விட்டு தூரமாக போயிடுறோம். ஆண்டர் நம்மளை தான், நம்மளை பார்த்து தான் பேசும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வசனத்தை சொன்னார், எடுத்து வாசித்து பாருங்க. இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக ஏசு என்ன சொல்கிறான்னு பாருங்க, மத்தேயு 6:24 மத்தேயு 6:24 வாசிங்க. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் இவ்வளவு தெளிவா பேசுறார். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. உன் ஆண்டவருக்கு செய்யணும், இல்லைன்னா பிசாசுக்கு செய்யணும், இல்லை நான் ரெண்டு பேருக்கும் செய்வேன். நம்மளே தான் ஏமாத்திக் கொள்ளுவோம். இஸ்ரவேலுடைய பிரச்சனையே அதுதான். அவங்களுக்கு யாவே தேவனும் வேணும், பாகாலும் வேணும். தங்களை விடுதலையாக்கின அந்த பரிசுத்த இஸ்ரவேலின் பரிசுத்தரும் வேணும், விக்கிரகமும் வேணும். இஸ்ரவேல் கூடாரத்தில் விக்கிரகத்தை இருந்துச்சான், யோசிச்சு பார்க்க முடியுதா? எகிப்திலிருந்து ஆண்டர் கொண்டு வந்தபோது எகிப்திலிருந்து விக்கிரத்தை கொண்டு வந்திருக்கிறான், அவட கூடாரத்தில் வச்சிருக்கிறான். வெளியே வந்து ஆசிரிப்பு கூடாரத்தில் வரும்போது யாவே, அவங்க சொந்த கூடாரத்தில் இருக்கும்போது விக்கிரகம், எகிப்தின் விக்கிரகம். ரொம்ப வசதியா இருக்கு, எகிப்தின் விக்கிரகம் ரொம்ப வசதியா இருக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கு வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது, என்ன வேணாலும் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படி விடுவாரா? விட மாட்டார். ஆண்டவர் ஒரு சின்ன பாவம் செய்தா உணர்த்துவாரு, திருத்துவாரு, அடிப்பாரு. ஆனா அந்த விக்கிரகம் அப்படி பண்ணாது, என்ன வேணாலும் பண்ணு, ரொம்ப வசதியா. இதனாலதான் யோசுவா சொல்றாரு பாருங்க, வாசிங்க, எடுத்து வாசிங்க. 24 யோசுவாவின் புத்தகம் 24:15 வாசிங்க. இஸ்ரவேலுடைய நிலைமையை பார்த்துதான் இஸ்ரவேலின் தலைவராய் ஏற்படுத்தப்பட்ட யோசுவா இந்த வார்த்தைகளை சொல்கிறார். யோசுவா 24:15 வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால், பொல்லாப்பாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள்.
நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. இங்கதாங்க ஆசீர்வாதமே இருக்கிறது. கர்த்தரையே, ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு தேவன் இல்லை. உம்மை தவிர எனக்கு ஒரு வாஞ்சை இல்லை. உம்மை தவிர ஒரு விருப்பம் இல்லைப்பா. என் இருதயத்தின் ஏக்கம், இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் நீங்க தான். அல்லேலூயா. அன்னைக்கு பாபிலோன் தேசத்தில் அடிமையா வந்த அடிமைகளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நேபுகட்நேசர் ஒரு பெரிய பொன் சிலையை செய்து வச்சுட்டார். எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, அடிமைகளாக வந்து அநேக யூதர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படி கொஞ்சம் விழுந்து பணிஞ்சிட்டு போயிட்டு அங்க வீட்டுக்கு போயிட்டு யாரை கும்பிடுவாங்க? யூதர்களின் தேவன், யாவே தேவன். வீட்டில் யாவேன் தேவன், ஆனா இங்க வெளியே வேற வழி இல்லைல்ல. அல்லனா நம்மளை கொண்டு போய் அக்கினி சூழலில் போட்டுருவாங்களே, கொஞ்சம் விழுந்து பணிஞ்சிருவோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அப்படி அநேக யூதர்கள் இருந்தார். தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்னகோவோடு கூட அடிமைகளாக வந்து அநேக யூதர்கள் இந்த தவறை செய்தார்கள். அவர்கள் யாவே தேவனையும் பணிந்து கொண்டார்கள். நேபுகாட்நேசர் உருவாக்கின அந்த பொன் சிலையும் முன்பாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த மூன்று எபிரேய புருஷர், சாத்ராக், மேஷாக், அபேத்னகோ, ராஜா விடுத்த தைரியமாக சொல், நீர் உண்டாக்கின பொற்சிலே நாங்கள் விழுந்து பணிந்து கொள்வதில்லை, நாங்கள் எங்களுடைய தேவனை மாத்திரம்தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்வது இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல். நல்ல கவனிங்க, பிசாசு இன்னொரு சான்ஸை கொடுக்குறான் பாருங்க. இன்னொரு சான்ஸ், நீ விழுந்து பணிந்துரு, உனக்கு பிரச்சனையே இல்லை, உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த மூன்று எபிரேய பிடிச்ச சொன்ன செகண்ட் சான்ஸே வேணாம், நாங்கள் எடுத்த தீர்மானம் தான். நீ ரெண்டாவது தருணம் இல்லை, 10 தருணம் கொடுத்தாலும் இதுதான் எங்களோட தீர்மானம். இந்த மாதிரி கத்தருக்கு வைராக்கியமாக நம்ம நிற்போமானால் கத்தர் நம்மோடு கூட நிற்பாரா? நிற்க மாட்டார். கண்டிப்பாக நிற்பாருங்க. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் யாவை தேவனை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாகாலின்னு கூப்பிட ஆரம்பிச்சு, எஜமானனேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், இனியும் நீ என்னை எஜமானன்னு கூப்பிட மாட்டேன், ஈசின்னு, என்னோட கணவன்னு கூப்பிட. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், நம்முடைய கிறிஸ்தவம் ஆவிக்குரிய நிலைமை பேஸ்ட் ஆன் பெய்லி ஆர் ஈஷி, ஈசி பேஸ்ட் ஆர் பெய்லி பேஸ்ட். இன்னைக்கு நம்மளை கத்தரை நம்ம வெறும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி விட்டுறோமா, அல்லது நம்முடைய ஆத்மா மனவாளனா வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக ஆண்டவராக இயேசுவை கத்தர் 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 ஆண்டவர்னு சொல்றவங்க இருதயத்தில் அவரை மனவாளனா வைக்கல. இருதயத்தில் மனவாளனா வச்சா அவருடைய சித்தத்தை செய்வோம். ஆனா வாயளவில் ஆண்டவர், வாயளவில் கத்தர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை அதுதான், வாய் அளவில் கத்த ஆண்டவர். அதான் சொல்றாரு, இனிமேல் என்ன வாய் அளவில் என்ன ஆண்டவர்னு சொல்லவே மாட்டேன், என்ன என்னன்னு தான் சொல்லுவேன், ஈசின்னு தான் சொல்லுவேன். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல். சிந்தித்து பாருங்க, ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு நெருக்கமான தனிப்பட்ட ரீதியிலே அன்பின் அடிப்படையில் நல்லா கவனிக்கணும். திருமணமானவர்கள் கவனிங்க, அந்த உறவு அன்பின் அடிப்படையிலே ஆன ஒரு உறவு. மனித உறவுகளிலே கணவன் மனைவி உறவை போல ஒரு மேன்மையான சிறந்த உறவு வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆமென். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியம் விளங்கும். அந்த சிருஷ்டிப்பில் அந்த உறவின் முறையை கர்த்தர் அழகாக படிப்படியாக வகுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை
அழக படிப்படியாக கத்தர் காமிச்சிருக்க. நான் விளக்கி சொல்றேன், உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின போது ஆதாமிய ஏவாளி ஒன்ன உருவாக்கல, முதலாவது ஆதாம உருவாக்கி பிறகுதான் ஆதாமுடைய பக்கத்தில் விழாவை எடுத்து ஏவாளை ஒன்று. ஒரே சமயத்தில் ரெண்டு பேரையும் உண்டாக்கிறது என்னங்க ஆயிருக்கும்? ரெண்டு பேருமே ஆண்டவரை பார்த்துருப்பாங்களா? ரெண்டு பேருமே ஆண்டவரை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவர் ஒருவர் பார்த்துருப்பாங்க, அப்படிதானே? ஒருவர் ஒருவர் நேசிச்சிருப்பாங்க. ஆண்டோட ஞானத்தை கொஞ்சம் பாருங்க. மனுஷனை தனியாக படித்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் கண்ணை திறந்தோன்னே யாரை தான் பார்க்கணும்? உண்டாக்கின சிருஷ்டி கத்தரை தான் பார்க்கணும். ஆமே. அதே சமயத்தில் விழா எடுத்து அங்கேயே ஏவாளை உண்டாக்குறார் ஆண்டவர் இல்லை. ஆதாம் ஒரு இடத்துல இருக்காரன், ஏவாளை இன்னொரு இடத்துல கொண்டு போய். ஏன் கண்ணை திறந்து பார்த்தா ஆதாமை பார்த்துடக்கூடாது, யாரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்? ஆண்டோட ஞானங்க இது. ஆமேன். அப்ப அந்த உறவின் முறையிலே, மனுஷிக உறவின் முறையிலே முதல் கட்ட உறவு என்ன தெரியுமா? மனிதனும் தேவனும். முதல் கட்ட உறவு மனிதனும் தேவனும். ரெண்டாவது கட்ட உறவு கணவனும் மனைவியும். மூன்றாவது கட்ட உறவு பெற்றோர்களும் பிள்ளைகளும். நான்காவது கட்ட உறவு சகோதர சகோதரிகள் உறவு. எத்தனை பேருக்கு விளங்குது? முதல் உறவு என்னது? மனிதனும் தேவனும். ரெண்டாவது கணவனும் மனைவியும். மூணாவது பெற்றோரும் பிள்ளைகளும். நான்காவது சகோதர சகோதரர். யாராவது ஒரு நபர் இந்த உறவின் முறையை கொஞ்சம் மாற்றி அமைத்து விடுவார் என்றால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரச்சனை தான். முதல் ஆதாமும் தேவனும், ரெண்டாவது ஆதாமும் ஏவாளும், மூன்றாவது ஆதாம் ஏவாள் காயினே ஆபேல், நான்காவது காயினும் ஆபேலும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? திருமண மாணவர்களுக்கு சொல்றேன், கவனிங்க. திருமணமாகின பிறகு மனைவியை காட்டிலும் எனக்கு அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டீங்கன்னா குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். யார் தான் முக்கியம்? மனைவி தான் முக்கியம். மனைவிக்கு கணவன் தான் முக்கியம். அந்த அந்த ஆர்டரை கொஞ்சம் கவனிங்க. முதலாவது மனிதனும் தேவனும், ரெண்டாவது கணவனும் மனை, மூன்றாவது தான் பெற்றோர்களும் பிள்ளைகளும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இந்த நிலைமை மாறி விடுகிறது. அதனால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனை போராட்டம். கணவன் சொல்றாரு, அம்மா சொல்றபடி தான் நான் செய்வேன். மனைவி சொல்லுவாங்க, நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய மாட்டேன், அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படிங்க சமாதானம் இருக்கும்? தேவனுடைய உறவின் முறையை மாற்றி அமைக்கிறபடினாலே இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம்கிட்ட சொல்றாரு, தாயின் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு. ஆதாமுக்கு அம்மா அப்பா இருந்தாங்களாங்க. ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, தாயின் தகப்பனையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்திருன்னு சொல்லும்போது ஆதாமுக்கு தாயின் தகப்பன் இருந்தாங்களான்னு கேட்குறேன். அப்போ யாருக்கு தான் சொல்றாரு அது? அந்த செய்தி ஆதாமுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கும் தான். விளங்குதா? உறவின் முறை அவ்வளோ முக்கியம், அவ்வளோ முக்கியம். கர்த்தர் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இந்த உறவின் முறையை உன்னத பாட்டிலே அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம். என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள். போதும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஈஸியாக சொல்லிடலாம், என் ஆண்டவர் என்னுடையவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் எல்லாரும் நான் அவருடையவன் சொல்ல முடியாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடையவர்னு சொல்லிடலாம் ஈஸியா. நான் ஆண்டவருடையவள் சொல்ல முடியுமா எல்லாரும்?
முழுமையாக அவருடையவர்களாக இருந்தால் தான் சொல்ல முடியும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடலாம். ஆண்டவர் என்ன நம்புறான்னு சொல்ல முடியுமா? எல்லாராலும் எல்லாரும் சொல்ல முடியாது. நம்ப நம்பிடலாங்க ஆண்டவரை. ஆண்டவர் என்ன நம்பணும்ல? நம்பிக்கைக்கு நான் பாத்திரமானா இருக்கணும்ல? நான் என்றைக்கு ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான இருக்கிறனோ அன்னைக்கு தான் நான் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன 100% என்னை நம்புறாரு. நான் ஆண்டவரை நம்புறது வேற, ஆண்டவர் என்ன நம்புறது வேற. நான் ஆண்டவரை நம்பினா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது தப்பு. நான் ஆண்டவரை நம்புறதுனால ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவர் என்ன நம்பினா தான் ஆசீர்வாதம். என்னை நம்பி கொடுக்கணுங்க. அவரு நம்ம உலக பொருள்ல நம்ம உண்மையா இல்லாத போது கத்தர் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தருவாரு? கத்தர் உலக காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க, அந்த வேலையில 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா 8 மணி நேரம் கண்டிப்பா வேலை செய்யணும். 5 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை செய்துட்டு மிச்ச 4 மணி நேரத்தை உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கணும்னா ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்னை எப்படி நம்புவார்? என்னை நம்பி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரா? சின்ன காரியத்தில் நம்ம உண்மையா இல்லைன்னா அநேக காரியங்களில் கர்த்தர் எப்படி நம்மளை அதிபதி ஆக்குவார்? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் என்னை நம்பணும். நான் அவரை நம்புறதுனால அல்ல ஆசீர்வாதம், அவர் என்னை நம்புகிறதுனால வருகிற ஆசை. ஆண்டவர் சொல்லணும், நான் இந்த நபரை, இந்த மகனை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த காரியத்தை நான் அந்த மகனுடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த ஊழியத்தை கொடுக்குறேன், இந்த ஆஸ்தியை கொடுக்குறேன். ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல ஆண்டவர், அவன் எனக்கு பயந்து அவனுடைய அவனுடைய சந்ததிக்கு என்னை குறித்து போதிப்பான் என்று சொல்லி, அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன நம்பிக்கைங்க! அந்த மனுஷன் மேலே ஆண்டவருக்கு இருந்த நம்பிக்கை. ஆண்டவரா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சான்னு சொல்கிறோம். அந்த ஆசீர்வாதத்து காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பார்த்து. அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த திருமண உறவில் நல்ல கவனிங்கள், கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்குமானால், அன்புனா நான் எதை சொல்கிறேன்னா அகப்பே, தெய்வீக அன்பு, நிபந்தனையற்ற அன்பு இருக்குமானால் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும், அந்த இல்லம் சந்தோஷம். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு ரகசியமே தெய்வீக அன்பு தான். ஆமென். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தால் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தால் எவ்வளவுதான் பண கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் சமாளிச்சிடலாம். எவ்வளவுதான் புரிந்து கொள்ளுதல் இல்லைனாலும் அந்த அன்பு இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். யோசிப்பாரு, பிள்ளைங்க எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் கணவன் மனைவிக்குள்ள அன்பா, கணவன் மனைவி அன்பா இருந்தா பிள்ளைகளை திருத்திடலாம். ஆமென். ஆனா கணவன் மனைவிக்குள்ள அன்பு மாத்திரம், அந்த நிபந்தனையற்ற தேவ அன்பு மாத்திரம் கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ள இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இதனாலதான் பிசாசு ரொம்ப தந்திரமா அன்பை எடுத்துறான். கணவனுடைய இருதயத்திலிருந்து மனைவி மேலே வைத்துற அன்பை எடுத்துடுறான். மனைவிக்குள்ளே இருக்கிற தெய்வீக அன்பை எடுத்துடுறான். அவனுக்கு இதெல்லாம் தெரியும். அன்பை களவாடிட்டா அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் தெரியும். நான் சொல்றது விளங்குதா? அப்போ ஒரு குடும்பத்தில் அந்த தெய்வீக அன்பு எவ்வளவு முக்கியம். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உறவுகள் எதற்கென்றால் நாம் அவரோடு கூட வைத்திருக்கிற உறவை விளங்கி கொள்ளும்படியாக தான். இப்படிப்பட்ட உறவு நம்ம நம்ம தேவனோடு கூட நமக்கு இருக்குமானால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறை வராது. நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உமக்கு சொந்தம்மா, உமக்கு மாத்திரம்தான் நமக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொந்தம். நான் தாழ்மையாக கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேங்க, இந்த ஒரு காரியம்தாங்க கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இதுதான் கிறிஸ்தவ மதத்தை தவிர வேற எந்த மதத்திலும் யாரையாவது போய் அவங்க அவங்க கடவுள்கிட்ட நின்று நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தான் சொந்தம், நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என்ன நேசிக்கிறேன் எந்த கடவுள்னு சொல்ல முடியுமா?
கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தாங்க நம்மளோட ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உமக்கு சொந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தாங்க சொல்ல முடியும். கத்தடி ஊழிய கண்ணா சொல்கிறேன், அந்த உறவுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் தேவனோடு கூட உங்களை சிருஷ்டிக்கிறோடு கூட ஒரு அந்யோன்யமான உறவுக்குள்ளே வந்துடுவீங்க. ஆனால் எல்லாம் உங்களுடைய தான், சகலவித ஆசீர்வாதங்கள் உங்களுடைய தான், எதுலையுமே குறைப்பட்டிருக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசி? இதைதான் அப்போஸ்தலர் அங்கே பவுல் எழுதுறார். எடுத்து வாசித்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 3 21 வாசிங்க, 21-23 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 3:21-23 வரைக்கும். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எப்ப? அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்து கிறிஸ்து தேவனுடையவர். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தா எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு குறை வராது. சகோனேஸ்வரி தாழ்மையான சொல்ற கத்தர் ஊழிய காட்டாச்சு. நம்மளை உண்டாக்கின சிருஷ்டி கத்தரோடு கூட ஒரு நல்ல ஐக்கிய உறவு இருக்குமானால் உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு குறை வராது. எத்தனை பேர் சொல்ல முடியும், கிறிஸ்து என்னுடையவர், நான் அவருடையவர். ஹலலூயா. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தமானவர். ஹலலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உறவுக்கு நிகரான ஒரு வேற உறவு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறேன். இதைதான் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரேல் என்னை ஈஷி என்றார், இனி பாகாலி என்று அழைக்காமல் என்னை ஈஷி என்றார். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 54:5 வாசிங்க. ஏசாயா 54:5 வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். சர்வ பூமிக்கும் அவர் தேவன், ஆனா உங்களுக்கு எனக்கும் நாயகன், மீட்பர். ஹலலூயா. உலகத்துக்கு அவர் தேவன், ஆனா உங்களுக்கு எனக்கும் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு வேற, உலகத்தானுக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற உறவு வேற. உலகத்தாருடைய உறவு தேவனுடைய உறவு, நம்முடைய உறவு ரொம்ப அந்யோன்யமான ஐக்கியமான ஒரு உறவு, நாயகனுடைய உறவு, மீட்பனுடைய உறவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹலலூயா. கர்த்தருக்கு இஸ்ரவேலுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை அவர்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றாங்க, ஆனா ஈஸியா ஏத்துக்கல, பாகாலியா ஏத்துக்கிட்டாங்க. ஆண்டவரா கர்த்தரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய மனவாளனா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் புதிய பாட்டை சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:21-23 என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன், பாகாலி பாகாலி என்று சொல்லுகிறவன், கத்தரே கத்தரே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே, பாகாலி பாகாலி, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
வேற வார்த்தையில சொல்லணும்னா, அவர்கள் ஆண்டவரை இயேசுவ பாகாலி என்று அழைக்கிறார், ஆண்டவரை கத்தர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்னை ஈஸி அறிந்து கொள்ளவில்லை, என்னை கத்தரா தான் அறிஞ்சிருக்கிறீங்க, என்னை ஆண்டவரா தான் அறிஞ்சிருக்கிறீங்க. ஈஸி அறிந்து கொள்ள, ஈஸி அறிந்து கொள்ளாதனால என்னுடைய சித்தத்தை செய்யல, உங்க இஷ்டத்துக்கு செய்தீங்க. ஆகவே நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க, ஊழியம் செய்தவங்களை குறித்து ஆண்டு சொல்றார். தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவரே பிசாசை தோற்றோம், அற்புதங்கள்லாம் செய்தோம், ஆனா ஆண்டவர் ஈஸி அறியலையே, மனபாலனை அறியலையே, அவருடைய சித்தத்தை செய்யலையே. எனக்கு அருமையான சகோதரி சகோதரி முடிக்க போறேன், தயவுசெய்து கவனிங்க. ஆண்டு சொன்னாரு மார்த்தாவை பார்த்து, மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு, தேவையானது மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு என்ன தெரியுமா, அவரோடு கூட உள்ள உறவு. அந்த உறவு எதன் மூலமா ஏற்படுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஏற்படும். ஆண்டு சொன்னார் புதிய ஏற்பாட்டில் யோவான் 15 நானே திராட்சை செடியா இருக்க நீங்கள் குடிகளாயிருக்க. ஆண்டு உறவை பத்தி அடிக்கடி இந்த உறவை பத்தியே பேசி கொண்டிருக்கிறார். சபையாரே ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே ஊழியத்தை இறக்கல, உறவை தான். ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள செய்ததான் வெளியே போய் செய்தார், ஆனா என்ன போயிடுச்சு, உறவு போயிடுச்சு. உறவு போடனே தேவ பிரசனம் போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்ததுங்க, உறவுல இருந்த வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தது, போராட்டம் இல்லை. என்னைக்கு உறவு முறிஞ்சதோ அன்னையிலிருந்து போராட்டம், வேர்வை, வருத்தம், சஞ்சலம், முட்கள், சாபங்கள். நீங்க கத்துடி ஊழிய கண்ணா சொல்ற எதை இழந்தாலும் சரி, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை இழக்கக்கூடாது. அந்த விரையனுடைய ஜீவன் இழந்தாலும் சரி, உம்மோடு கூட உள்ள உறவை நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லாம, ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் ஆண்டவர் இழக்கலாம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதற்காகவும் ஆண்டவர் இழந்திருக்கூடாது. தீர்மானம் பண்ணணும். ஒரு வசனத்தை வாசிங்கள், வாசித்து நம்ம முடிப்போம். ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்ல கவனிக்கணும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் பாலகன் தோளிலையா குமாரன் தோளிலையா, கர்த்தத்துவம் ஆளுகை யார் தோல்ல இருக்குது, பாலகன் தோல்ல இருக்குதா குமாரன் தோல்ல இருக்குதா, குமாரனுடைய தோல்ல இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். ரெண்டு காரியத்தை ஆவி என்ன ஏசாய தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் எதுக்குங்க, நம்முடைய ரட்சிப்புக்காக, ரட்சிப்புக்காக. நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக பாலகன் பிறந்தார். பாலகன் எதுக்கு, ஆவிக்குரிய எகிப்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக. கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்த அந்த பாலகன் கல்வாரி சிலுவையில் நமக்காக மறித்து நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக பாலகன் பிறந்தார். ஆனா குமாரன் எதுக்கு கொடுக்கப்பட்டார் தெரியுமா, நமக்கு மனவாளனாக இருக்க முடியாது, இம்மானுவேலராக இருக்க முடியாது, நம்மோடு கூட இருக்க முடியாது. பாலகனா பிறந்தவர் ரட்சகருங்க, குமாரனா கொடுக்கப்பட்ட ஒரு மனவாளன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன், பாலகனா பிறந்தவர் யாரு, நம்முடைய ரட்சகர். குமாரனா கொடுக்கப்பட்டவர் யாரு, நம்முடைய ஆத்துமா மனவாளன். கொடுக்கப்பட்டார்ன்னா என்ன அர்த்தம், கல்யாண ஆராதனை நீங்க பார்த்துருக்கீங்களா, அப்பா கைப்பிடிச்சு கொடுப்பாரு பாருங்க, மகளை கைப்பிடிச்சு கொடுக்கறது போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை சபையாகிய மனவாட்டிக்கு கைப்பிடித்து கொடுக்கிறது. குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தத்துவம் ஆளுகை குமாரனுடைய தோள்களில் இருக்கிறது. எப்படி ஒரு கணவன்
மனைவிக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்து சபையாகிய மனவாட்டிக்கு அவர் தலையாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவருடைய ஆளுகை கீழே நீங்கள் வரணும். அவரை தலையாக ஏற்றுக்கொண்டு, மனவாளனாக ஏற்றுக்கொண்டு, அவருடைய ஆளுகை கீழே, அவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ளே நீங்கள் வருவில் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் வராதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மனவாட்டி மனவாளனுடைய ஆளுகை கீழே வர வேண்டும். எந்த ஒரு மனைவியாகிலும் புருஷனுடைய ஆளுகையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாவற்றையும் அந்த ஸ்திரீ இழந்து விடுவார். அதே போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆத்தும மனவாளனாகி ஆண்டவராக இயேசுடைய ஆளுகைக்கு விட்டு வெளியே போயிட்டா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் போய். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தரை ஊழிய கண்ணா சொல்றேன், கர்த்தருடைய கர்த்தத்துவத்துக்கீழே ஆத்தும மனவாளனுடைய ஆளுகைக்கீழே நீங்கள் வாருங்க. ஆமென். உலகம் நம்ம ஆண்டது போதும், மாமிசம் நம்மளை ஆண்டது போதும், பிசாசு நம்மளை ஆண்டது போதும். உலகம், பிசாசு, மாமிசம் நம்மளை ஆண்டு ஆண்டு எல்லாத்தையும் இழந்து தானே போயிருக்கிறோம். எவ்வளவோ அழிவை தானே சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனி உலகம் அல்ல, என்னோட மாமிசம் அல்ல, பிசாஸ் அல்ல, உம்முடைய நேரடியான ஆளுகையின் கீழே நான் வருகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா விளங்கும். ஏசாயா 9:6 வாசித்தோம். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அடுத்த வசனம் 7 வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும், நல்ல கவனிங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும், அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு, அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும், நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு, நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், அவருடைய ஆளுகையின் பெருக்கத்திற்கும், அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குது? தாவீதுடைய சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி அவருடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் தாவீதுடைய சிங்காசனம் ஸ்திரப்பட்டது போல இன்னைக்கு யார் யாரோட வாழ்க்கையில அவருடைய ஆளுகை பெறுகிறதோ, அவருடைய கர்த்தத்துவம் பெறுகிறதோ, அந்த வாழ்க்கையில சமாதானத்துக்கு முடிவே இல்லை, நீதிக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குமானால் ஆண்டுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில பெருகணும். வசனத்தை நீங்க மறுபடியும் வாசித்தா நலமா இருக்கும். ஏசாயா 9:7 வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு, நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை என்னோட வாழ்க்கையில பெருகட்டும், நான் உம்முடைய ஆளுகை கீழே வருகிறேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையான் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, உங்களுடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே, நீர் என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுகை கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவருடைய ஆளுகையில சமாதானம் இருக்கும், அவருடைய ஆளுகையில ஜெயம் இருக்கும், அவருடைய ஆளுகையில நீதி இருக்கும், அவருடைய ஆளுகையில நியாயம் இருக்கும். நான் நீங்க சொல்றேன், மனுஷனுடைய ஆளுகையில நீதி, நியாயம், சமாதானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்றைக்கு கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரோ அன்றைக்கு தாவீதின் சிங்காசனம் நிலைபெறப்பட்டது போல நம்மளோட வாழ்க்கை நிலைபெறப்படும், நம்மளோட குடும்பம் நிலைபெறப்படும், நம்மளோட வாழ்க்கையில நீதி, நியாயம், சமாதானம் தொடர்ந்து இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை கீழே நாம் வர வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை கீழே நம்ம வந்துட்டு, நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய ஆளுகை கீழே வந்துட்டா கர்த்தர் நமக்காக வைராக்கியமா செயல்படும். வைராக்கியமா, யாரும் உங்களுக்கு விரோதமா வாய் திறக்க ஆண்டு விட மாட்டார். அப்படியே திறந்துட்டாங்கனாலும்
ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறேன். தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டு கொள்ளும். இனியும் சத்ருவாகிய பிசாசு அல்ல, என்னுடைய மாமிசம் அல்ல, இனி உலகம் என்னை ஆளுகிறது அல்ல, என்னுடைய சிருஷ்டிகர், என்னுடைய நாயகன், என்னுடைய ஆத்தும நேசர், என்னுடைய ஆத்தும மனபாலன், நீர் ஆள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும். என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம், உம்முடைய முடிவு. நீர் ஆளு ஆளுங்க. எல்லா கண்களும் மூடியிருப்போம். குடும்பனால் கர்த்தருடைய சமூகத்தை நாம் எழுதி நிற்கலாம். கீழ்த்தலத்திலிருந்தாலும் மேல் தளத்திலிருந்தாலும் தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாம் மனம் திரும்பி அவர் பக்கமாக திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அவரிடத்தில் கிட்டி சேரணும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ஈவு நமக்கு உண்டு. தேவனுடைய ஆளுகை கீழே நாம் வர வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் செய்ய முடியும்? சகோதரே, சௌரியே, ஆண்டவராக இயேசுதான் நமக்கு நம்பிக்கையின் வாசல். ஆகோரின் பள்ளத்தாக்கிலே, ஆகோரின் பள்ளத்தாக்கிலே நமக்கு நம்பிக்கையின் வாசலாயிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு. இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, சஞ்சலத்தின் பள்ளத்தாக்கிலே, வேதனையின் பள்ளத்தாக்கிலே, வறுமையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உண்மையா மனதார சொல்றேன், நீங்க நான் மனம் திரும்புறேன், என்ன மன்னிச்சிருங்க, இட தப்பிதங்கள், பிழைகள், குற்றங்கள், பலவீனங்களை தயவாய் எனக்கு மன்னித்து, ஆண்டவரே, நானும் பக்கமாய் திரும்புகிறேன், ஆண்டவரே, நானும் மனம் திரும்புகிறேன், நான் மண்டை கிட்டி சேர, ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னித்து, ஒரு விஷயம் கூட ரத்தத்தால கழுவி என்னை சுத்திகரித்து என்னை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அநேக காரியத்தை இழந்தவனாக நமந்து நிற்கிறேன், அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன், அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறேன், ஆண்டவரே, சமாதானத்தை இழந்திருக்கிறேன், சமூகத்தை இழந்திருக்கிறேன், எனக்கு மீண்டுமாய் இரட்டிப்பாய் திரும்ப தாரோ என்று சொல்லி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆளை திறந்து தேவனிடத்திலே நாம் கூக்குறோமானா. கத்த சொல்றார், மகனே, மகளே, உன் திராட்சை செடியை நான் பாழாக்கின உண்மைதான், ஆனா நீ மனம் திரும்பி வரும்போது நான் உனக்கு திராட்சை தோட்டங்களை தருவேன். ஹல்லேலூயா. நீ போய் இனியும் பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி போய் பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த நிமிஷத்தில் நீரனை ஆளுகை செய்ய, நீரனை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே, நீரனை ஆண்டு கொள்ளுங்க. என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசி, நம்ம மாத்திரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போமா? தேசத்தின் நன்மையை புசிப்பா என்று கர்த்தர். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க. மனத்தாழ்மை சாந்தமுள்ளவராய், சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய ஆளுகை கீழே வாங்கன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. என்னோட கர்த்தத்துவத்து கீழே வந்துருங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்னிடத்திலிருந்து என்னை கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்திலிருந்து அல்ல, நீங்க என்னையே கற்றுக்கொள்வீர்கள், என்னை போல மாறிவிடுங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னோட நுகம் லகுவாயும், என்னுடைய சுமை, என்னோட பாரம் லகுவாகும். ஆண்டவர் சொல்றாருல,
அவருடைய நுகம் பாரமான நுகம் அல்ல, லெகுவானது. அவருடைய ஆளுகை பாரமானது அல்ல, லெகுவானது. எல்லா கண்களும் மூடியிருக்கும். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டுக்கிற ஆவியில் உணர்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இந்த நாளில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஒரு தீர்மானம் பண்ணுறான். உங்களோட ஆளுகை கீழே நான் வருகிறேன்ப்பா, உங்களோட ஆளுகை கீழே நான் வருகிறான். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய பொது வாழ்க்கை, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, நீர் ஆண்டு கொள்ளுங்க. நீருடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்வீர் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது, சமாதான குறைவுப்படாது, இந்த வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கும். நீதியை சரி கட்டுவே, உன்னுடைய நீதி விளங்கும், நியாயமான காரியங்களை எனக்கு செய்வீரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள், தேவனுடைய பிரசன்னம். நீ கர்த்தர் மூலம் பார்த்து சொல்ற, மகனே மகளே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் ஆளுகையை, என் கர்த்தத்துவத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் உண்டா, இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். உலகம் கொடுக்க முடியாத ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்றார், என் நுகம் மெதுவாயும், என் சுமை இலகுவாயும் இருக்கு. என் நுகம் மெதுவாயும், என் சுமை இலகுவாயும் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர், இன்னைக்கு நம்ம ஆளுகை என் மேல வைங்கப்பா, என்னோட குடும்பத்தின் மேல வைங்க, என்னோட பிள்ளைகள் மேல வைங்க, உங்களோட ஆளுகை கீழாக நாங்கள் வருகிறோம். எல்லா கண்களும் மூடி இருக்கு. தேவ சமூக, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். சகுனேஸ்வர், ஏன் திரும்ப வாழ்க்கையில போராட்டம், ஏன் திரும்ப சஞ்சலம், ஏன் திரும்ப வேதனை, ஏன் திரும்ப கண்ணீர். மாமிசர் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறதுனாலதான், உலகம் ஆண்டு கொண்டிருக்கிறதுனாலதான், பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறதுனாலதான் நீங்க அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வேதனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இங்க கத்திரி ஊழியக்கார நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். சௌரிய சௌரிய, இன்றைக்கு கத்தருடைய ஆளுகைக்கு நீங்க வந்துருவீங்கன்னா, உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டு பக்கமாய் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை கீழே நான் வருகிறேன், இந்த நாளிலிருந்து என்னோட கடைசி மூச்சு வரைக்கும், இந்த பூலோகத்தில் என் கண்களை மூடுகிற வரைக்கும் நீர் ஒருவரேன்னு ஆளுகை செய்யணும், நீர் ஒருவரேன்னு ஆளுகை செய்யணும், நீர் ஒருவரேன்னு ஆளுகை செய்யணும். நீரனை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே, நீரனை ஆண்டு கொள்ளுங்க. உம்முடைய சிங்காசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து, அந்த சிங்காசனத்தில் நீர் உட்கார்ந்து, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் நீர் உட்கார்ந்து ஆளுகை செய்ய ஆண்டவரே, அந்த வாழ்க்கை மகிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஒரு சின்ன பல்லவியை நாம் பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீரினை ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை உண்மை உத்தமமாக ஏறெடுப்போமா? ஒரு சின்ன பல்லவியை நாம் பாடுவோம், அந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆளுகை கீழே நாம் வருவோம். ஆண்டு கொள்ளும் தேவாயே,
ஞானத்தை உணர்வோம். ஆண்டுகொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சமூகத்தை உணர செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், உங்களுடைய கரத்தை நீடி தொழுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை விளங்கப்படுக ஆண்டவரே, ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, மௌனமா இருக்கிறவர்கள் உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் இறுதியும் பேச ஆண்டவரே, உலகம் என்னை ஆண்டது போதும், பாமிசனை ஆண்டது போதும், சத்ருவாகிய பிசாசனை ஆண்டது போதும், உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் பிசாசுக்கும் என்னை ஆண்டு கொள்ள நான் விட்டு கொடுத்தபடினாலே எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிற்கிறேன். ஆண்டு இனிமேலும் அவைகள் என்னை ஆள வேண்டாம், நீங்க என்னை ஆண்டு கொள்ளுங்க, நீங்க என்ன தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டு கொள்ளுங்க, பொது வாழ்க்கையை நீங்க ஆண்டு கொள்ளுங்க, அந்தரங்க வாழ்க்கையை ஒருவரும் காணாத அந்த அந்தரங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. ஆண்டு நீங்க ஆண்டு கொள்ளுங்க, உங்களுடைய ஆளுகைக்கு என்னை முற்றிடுமா என ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒரு ஜபத்தை உண்மை உத்தமமாக நீங்கள் ஏறெடுப்பீர்கள். இந்த நாளில் இருந்து கத்தர் கூட சூழ்நிலையை மாற்றும், நீதியை சரி கட்டுவான், அதிசயங்களை நடப்பிப்பான், உடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கத்தர் உங்களை நடத்துவா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், கத்தர் உங்களை வாழ்க்கையில் செய்கிற ஒன்றும் தடைப்படாது. அதிசயமா அற்புதமாய் கத்த நடத்து. உலகத்தின் ஆழத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்டது. மத்தியான வேலைக்கு ஆயுஷ்வோட்டம் மட்டுமா எங்களோடு கூட பேசணும்னு நல் வார்த்தைகளுக்கு ஆயுஷ்வோட்டம் மேல் வைத்திருக்கிற மாறாத நிலையான அன்புக்கு ஆயுஷ்வோட்டம் உடைய கிருபைக்காக உங்களுடைய ஈவுக்காக உங்களுடைய ஆளுகைக்காக உலகத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒரே குடும்பமாக உங்களோட கரத்தில் உங்களுடைய ஆளுகைக்கீழே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என்னோட ஒவ்வொரு இருதயத்திலும் உங்களோட சிங்காசனத்தை நீர் அமர்த்தி நீர் உட்கார்ந்து ஆளுகை செய்யப்பா. தாவீதின் சிங்காசனத்தை கத்த நிலைவரப்படுத்துறது போல இன்னைக்கு சபையாருடைய வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நிலைவரப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக சமாதானம் நீதி நியாயம் கத்தாவே விளங்குவதாக ஒரு திரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பேசு. நாங்கள் செருக வேணும் நீ பெருக வேணும். எல்லா கனத்துதி மகிமையாவும் செலுத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை இதைவிட அன்பும் பரிசுத்தாமியினுடைய அன்னியும் ஐக்கியமும் என் மனிதர்கள் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பேன். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும், இருமொழியில் வேதப்பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 682. தனிப்பட்ட ஜபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203, மற்றொரு எண் 9551646083, மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044-2670-3685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperamburministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.